இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீல இதுவரைக்கும் ஈழத்தமிழன் தர்ஷன் அவர்களை ஒரு டஃப் போட்டியாளரா பாத்துட்டு வராங்க தர்ஷன் தான் போட்டியில வெற்றி பெறுவார் என சக போட்டியாளர்கள் சொன்னாலும் ஒவ்வொருவருக்கும் தாங்கள் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பா இருக்கு இந்த வாரம் பிக் பாஸ்ல மதுமிதா வெளியேற்றப்பட்டதால ஷெரின் அவங்க நல்லா விளையாடுறாங்க எல்லோரு கூடவும் நல்லா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி தலைவராக்கிட்டாங்க ஷெரின் எவ்வளவு வலிமையான போட்டியாளரா வெளியே காமிச்சாலும் அவங்க தர்ஷன் வரும்போது மனரீதியா உடஞ்சு போறாங்கன்னு தான் சொல்லணும் இதுவரைக்கும் தர்ஷன் கூட இருந்த பேச்சுவார்த்தைகளையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொடுறதுக்கு சாட்சி இருந்தாங்க அதன் பின் அபிராம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க இப்போ யாருமே இல்ல ஷெரின் தர்ஷன் பேசிக்கும் போதுதான் பார்வையாளர்களுக்கும் தெரியுது தர்ஷன் ஷெரின் கிட்ட அவரோட லவ் பத்தி சொல்லி இருக்காருன்னு இவங்க ரெண்டு பேரும் எப்போடா கையும் கையுங்காலவா மாட்டிப்பாங்கன்னு சாண்டிகாவின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லவ் பண்றதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லங்க தர்ஷன் ஒரு ஈழத்தமிழன் என்பதை மறந்து விட்டார் போலும் இந்தியா வந்து பல வருடங்களுக்கு மேலாக சினிமாவில் நடிக்க முயற்சி அகதியா இருக்கும் ஈழத்தமிழர்களுக்கு இந்தியாவில் இதுவரைக்கும் நீதி கிடைத்தது இல்லை இதன் மத்தியில் ஒரு ஈழத்தமிழன் ரொம்ப முக்கியமான பெரிய சேனல்ல போகும்போது அத்தனை ஈழத்தமிழர்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏதோ நாங்களே இந்தியாவில் எங்களுக்கென ஏதோ ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொண்ட மாதிரி இருக்கு அந்த அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்வது தர்ஷன் கையில் தான் இருக்கு ஈழத்தமிழர்கள் இந்தியாவில் தலை நிமிர்வதும் தலை குனிவதும் உன் கையில் தான்ப்பா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க